பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி. அனைவருக்கும் திருத்துதர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுழுக்கு யோவான் தம்முடைய சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களோடு ஒரு சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். இயேசு அதுவரைக்கும் தன்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை. திருமுழுக்கு யோவான் அந்த வழியாக சென்று இயேசுவை கூர்ந்து பார்க்கிறார். கூர்ந்து பார்த்துவிட்டு தம்முடைய சீடர்களிடம் சொல்லுகிறார், இதோ கடவுளுடைய செம்மறி என்று சுட்டி காண்பிக்கிறார். இதற்காகவே காத்திருந்தது போல திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இவர்கள் தன்னை பின்பற்றுகிறார்கள் என்று அறிந்து திரும்பி பார்த்து என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர்கள், ரபி எங்கே தங்கியிருக்கிறேன், ரபி என்றால் போதகர், ரபி எங்கே தங்கியிருக்கிறேன் என்று இவர்கள் கேட்க, வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் இயேசுவோடு போகிறார்கள். அன்று அவரோடு தங்குகிறார்கள். இயேசுவனுடைய அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். அவரே உண்மையான மெசியா என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்திரையா தன்னுடைய சகோதரர் பேதுருவை பார்க்க ஓடுகிறார். அடுத்த நாள் பேதுருவை பார்த்து நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று அறிமுகப்படுத்துகிறார். பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். இயேசு பேதுருவை கூர்ந்து பார்த்து, நீ கேப்பா எனப்படுவாய் என்று சொல்கிறார். பார்த்த உடனே தனக்கு பின் தன் திரு அவையை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு இவரிடம்தான் கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொள்கிறார். கேப்பா என்றால் பாறை என்பது பொருள். இந்த கூர்ந்து கவனித்தல் மிக முக்கியமான ஒன்று. நுனிப்புல் மேய்கின்ற ஒரு பழக்கம் அறகுறையாக கற்றுக்கொள்கிற பழக்கம். ஒரு தேர்வுக்கு தயாராகிற மாணவன் சோம்பேறியாக இருந்தால், படிப்பிலே ஆர்வம் இல்லாதவனாக இருந்தால் ஆசிரியரிடம் கேட்பான், சார் இதில் எது முக்கியமான கேள்விங்க சார் என்று சொல்லுவார். அதற்கு ஆசிரியர் முக்கியமான கேள்விகள் சொல்லுவார். நாங்க குருமடத்தில் படிக்கும் பொழுது பிஏ டிகிரிக்காக படித்தோம். சனிக்கிழமை வந்து தமிழ் ஆசிரியர் ஒருவர் எங்களுக்கு வந்து பாடம் நடத்துவார். அப்பொழுது அந்த தேர்வுக்காக தயாரிக்கின்ற பொழுது நாங்கள் கேட்போம், ஐயா எங்களுக்கு முக்கியமான கேள்விகள் கொடுங்கய்யா, பாரிஷுக்கு போயிட்டோம்னா நிறைய மினிஸ்ட்ரி இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும், அதில் மத்தியில் நாங்கள் படிக்கணும், அதெல்லாம் முக்கியமான கேள்விகள் சொன்னீங்கன்னா அதை படிச்சுக்குவோம் அப்படின்வோம். அப்போ எங்கள் ஆசிரியர் என்ன சொல்வார், புத்தகம்லாம் எடுங்க, அப்புறம் புத்தகம் எடுத்துக்குவோம், இங்கே பாருங்கள் இதில் அஞ்சு கேள்வி இருக்குது, ஒன்றாவதையும் ஐந்தாவது கேள்வியும் கட்டாயம் படிச்சிடணும், விட்டுறக்கூடாது, ஒன்றாவது கேள்வியும் ஐந்தாவது கேள்வியும் கட்டாயம் படிக்கணும் அப்படின்பார். உடனே குறிச்சுக்குவோம், மூணாவது கேள்வி விட்டுறாதீங்கப்பா, அதில் தான் நிறைய மார்க் எடுக்க முடியும், மூணாவது கேள்வி படிச்சுக்கலாம், அது முக்கியமானது அப்படின்பார். ரெண்டு நாளும் தவிர்க்கவே கூடாதுப்பா அப்படின்பாரு. நாங்கள் குறிக்கிறத விட்டுட்டு அவர் மறைச்சு பார்ப்போம். அவர் சிரிப்பார், சார் எல்லாத்தையும் படிச்சுக்கங்கப்பான்னு சொல்கிற விட்டு விட்டு முதல்ல ஒன்று அஞ்சு ரொம்ப முக்கியம், அப்புறம் மூணு ரொம்ப முக்கியம், அப்புறம் ரெண்டு நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அஞ்சு கேள்வியும் படிச்சுட்டு போங்கன்னு சொல்லலாங்களா சார். அப்போ சொல்லுவார், தம்பி நல்லா படிச்சிட்டிங்கன்னா எந்த கேள்வி வந்தாலும் எழுதலாப்பா என்று அவர் சொல்லுவார். நம்ம சாய்ஸில் விட்டுருவோம். நுனிப்புல் மேயிறவங்க பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து கடைசி பொது தேர்வு வர வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம், கிரிக்கெட் விளையாடுவோம், படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்போம். கடைசி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடின்னு சொல்லிட்டு போய் குரூப் ஸ்டடின்னு போய் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் சாஞ்சு படிப்போம், அப்படியே படுத்துட்டு படிப்போம், அப்படியே தூங்கிடுவோம், அறவுறையாக படிப்போம். கடைசி நாட்கள் என்ன பண்ணுவோம், முக்கியமானது ஏதாவது படிச்சுட்டு போகலாம் என்று சொல்லி அறவுறையாக படிச்சுட்டு போவோம். சில சமயம் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணுவோம். அது ஒரு மாணவனுக்கு அழகல்ல. முழுமையாக ஜூன் மாதத்துலேருந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை கவனமாக படித்து ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து திரும்ப திரும்ப செய்த பயிற்சியினாலே மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற முடியும். கடைசி நேரத்தில் படிச்சுட்டு போனால் வெற்றி பெற முடியாது, மார்க் அதிகமாக எடுக்க முடியாது. மார்க் எடுக்கிறத விட அதில் நாம் சிறப்படைய முடியாது. அறகுறையாக நம்ம தெரிஞ்சக்கூடாது, கூர்ந்து கவனிக்கணும். எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் எங்களை எப்போ பார்த்தாலும் என்ன சொல்வார், தம்பி நல்லா படிக்கணும்ப்பா, ஆழமாக படிக்கணும், அகலமாக படிக்கணும், நீளமாக படிக்கணும், உயரமாக படிக்கணும் என்று அவர் சொல்வார். ஆக இயேசு சொல்வாங்களே, உன் கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக, அதே போல மனிதர்களையும் முழுமையா நாடகம் இல்லாம வேஷம் இல்லாம உண்மையா அன்பு செய்யணும் என்று சொல்வது போல நாம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையா செஞ்சா நாம் சிறப்படைவோம். அன்பானவர்களே,
நீதிமொழிகள் 22:29 தான் செய்யும் தொழிலில் முழு ஆற்றலை வெளிப்படுத்துகிறவர் அவரை உற்றுப்பார். அவர் சாதாரண பாமர மக்களிடையே இருக்க மாட்டார், அரசவையில் இருப்பார் என்று சொல்கிறது. கடுமையா உண்மையா உழைக்கிறவங்க எப்பவுமே தாழ்ந்து போக மாட்டாங்க, மிக உயர்ந்த பெருமையையும் மகுடங்களையும் அவர் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் இயேசு அந்த வழியாக போகிறார், அவர் கூர்ந்து பார்க்கிறார். கூர்ந்து பார்த்ததனால்தான் அவர் கடவுளுடைய செம்மறி, மெசியா, மீட்பர், தனக்கு பின் வரப்போகிறவர் அவர்தான், நெருப்பினாலும் தூய ஆவியினாலும் திருமுழு கொடுக்க போகிறவர் அவர்தான், அவர்தான் மீட்பர், இறைமகன் என்று கறிந்து கொள்கிறார். மேலோட்டமாக பார்க்கிற அந்த சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. குரு இல்லாத தொழில் குருட்டு தொழில் அப்படிம்பாங்க. ஒரு குரு நமக்கு எல்லாவற்றையும் அடிப்படையிலும் சொல்லிக் கொடுத்தால் அதை விட பன்மடங்காக நாம் குருவை விட சிறப்படைவோம் என்பது உண்மை. தம்முடைய சீடர்கள் மேலோட்டமாக பார்த்ததனால் இயேசு சாதாரண ஒரு மனிதர் அங்கு போகிறார் என்றுதான் பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய குரு திருமுழுக்கு யோவான் இயேசுவை கூர்ந்து பார்க்கிறார். நாம எதை கூர்ந்து பார்க்கிறோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். நாம எதை அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ, கவனம் செலுத்தி பார்க்கிறோமோ, அது நம்மை ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படிக்கிறாருன்னு வச்சுங்களேன், நிறைய புத்தகங்களை படிக்கிறார், புத்தகத்தின் மீது காதல், எங்கு சென்றாலும் நிறைய புத்தகங்களை வாங்கி வாங்கி படிக்கிறாங்க. கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான் என்று சொன்னது போல புத்தக காதல் அவருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், எங்கு போனாலும் புத்தகங்களை வாங்கி படிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஞானம் அவருக்குள்ளே வரும், அவர் மிகச்சிறந்த ஞானியாக மாறுவார். ஒருவர் விவசாயி என்று வைத்துக் கொள்வோம், விவசாயத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார் என்றால் அவர் மிகச்சிறந்த விவசாயியாக மாறிவிடுவார். ஒரு சாப்ட்வேர் கத்துகிறார், போட்டோஷாப், அந்த போட்டோஷாப்ல இரவு பகலாக கடுமையாக அதில் உழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். போட்டோஷாப் என்றால் அவர்தான் என்கிற ஒரு பெயர் நம்ம எடுப்போம். நாம் எதிலே கவனம் செலுத்துகிறோமோ அதுதான் நம்மை உருவாக்கும். ஆக நாம் எதிலே கவனம் செலுத்துகிறோம், எதை கூர்ந்து பார்க்கிறோம் என்பது முக்கியம். நல்ல விஷயங்களை கூர்ந்து பார்க்க வேண்டும். அதுபோல திருமுழுக்கு யோவான் இயேசுவை கூர்ந்து பார்க்கிறார், அவர்தான் மெசியா, கடவுளுடைய மகன் என்று கண்டுகொள்கிறார். தான் கற்றுக்கொண்ட அனுபவத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார், இதோ கடவுளுடைய செம்மறி என்று சொல்லுகிறார். உடனே தன் குரு சொன்னால் சரியாக இருக்கும் என்று சொல்லி அவர் பின்னால் போகிறார்கள், இயேசுவோடு தங்குகிறார்கள், இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். அந்திரேயா தன்னுடைய சகோதரரான பேதுருவிடம் ஓடடி வந்து அந்த இயேசு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக தன்னுடைய அனுபவத்தை தங்களோடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள், பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். அதுதான் நற்செய்தி பணி. அந்திரேயா பேதுருவிடம் சொல்ல, பேதுரு இயேசுவிட வர இயேசு அவரை பாறை என்று அழைக்கிறார். இந்த பாறையின் மேலும் திருச்சபை கட்டுவேன் என்று இயேசு சொன்னதனுடைய துவக்கம் இதுதான். அன்பானவர்களே, நாம் இயேசுவை கூர்ந்து கவனிப்போம், நிறைய கற்றுக்கொள்வோம். சாதாரணமாக பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் தான் நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் ஆழமாக அதை படிக்கிற பொழுது, கூர்ந்து பார்க்கிற பொழுது, இதுவரைக்கும் தெரியாத செய்திகள், இதுவரைக்கும் அறியாத உண்மைகள் எல்லாம் நமக்கு தெரியும். கடவுள் மீது நம்பிக்கை கொள்வோம், நம் மீது நம்பிக்கை கொள்வோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் என்றால் அவரோடு இணைந்திருப்போம், அவரை தினமும் இறை வார்த்தைகளை தேடுவோம், கூர்ந்து கவனிப்போம். ஆண்டவர் நமக்குள் வளருவார், நாம் அவரில் வளர்வோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்துவ தொலைக்காட்சி. மீண்டும் நாளை வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.